என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செடி பத்தி பார்க்க போறோம். இந்த செடியோட பேர் வந்து வள்ளார் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஞாபக சக்தி அதிகமா வளரணும்னா வள்ளாரையே சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கரெக்டான வள்ளாரையே சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மார்க்கெட்ல கிடைக்கிறது இந்த வள்ளாரே ஃப்ரெண்ட்ஸ். இது வள்ளாரே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதாங்க நிஜமான வள்ளாரே. இங்க பாருங்க, இது அப்படியே கிட்னி ஷேப்ல இருக்குங்க. இங்க பாருங்க, இது அப்படியே கிட்னி ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா. இந்த வள்ளாரே புளிப்பு, இனிப்பு, கசப்பு இப்படி எல்லா டேஸ்டும் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். நீர் அதிகமா இருக்கிற இடத்துல தான் இது வளரும். வாய்க்கால்ல இல்ல எங்கேயாச்சும் பைப் தண்ணி போகுதுன்னா அந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப நல்லா வளரும். இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து கேண்டிலா ஏசியாட்டிகா. இதுல அயன், கால்சியம், விட்டமின் ஏ அண்ட் சி, அதுக்கப்புறம் மினரல்ஸ் இருக்கிறதுனால, இதுல எல்லா வளங்களும் இருக்கிறதுனால இது வல்லாரின்னு சொல்றாங்க. இந்த இலை அனிமியாவ தடுக்குது மற்றும் பிளட்ல ஹீமோகுளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண உதவுது. இது வந்து நம்மளுக்கு அல்சர் இருந்துச்சுன்னா காலையில் நாளையில் சாயங்கால நாளையில சாப்பிட்டா அல்சர் குணமாயிடும் சொல்றாங்க. வல்லாரைய பொடி செய்து நம்ம பல்லு வளர்க்கணும்னா பல்லில் இருக்கிற கரையெல்லாம் போயிடும், வாயில் இருக்கிற துர்நாற்றம் நீங்கும். ரெண்டு பாதாமோட வல்லாரையை சேர்த்து சாப்பிட்டா உடல் வலிமையாகும், குரல் இனிமையாகும். வல்லாரையோடு மிளகு நம்ம சேர்த்து சாப்பிட்டா உடம்பு வந்து உடம்போட சூடு குறையும். வல்லாரையில நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க, அதனால நம்ம உணவுல சேர்த்துக்கணும். வல்லாரைய எப்படி சாப்பிடலாம்? இப்பெல்லாம் வல்லாரை தோசை சட்னின்னு ட்ரெண்ட் ஆயிட்டு வருதுங்க. வல்லாரை சூப் கூட நம்மளுக்கு நம்மளோட உடம்புக்கு நல்லதுங்க. வல்லாரை சட்னி நம்ம பிரெயினை சோர்வடையாம பார்த்துக்கும். எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு ஞாபகம் மருந்து இருக்குன்னெல்லாம் சொல்ல தேவையில்லைங்க. வல்லாரை இலையை எடுத்து சாப்பிடுங்க, ஞாபக சக்தி இளமையில இருந்த மாதிரியே இருக்குங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வல்லாரைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வல்லாரே கிடையாதுங்க, கரெக்டான வல்லாரையை தேர்ந்தெடுத்து நல்லா சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.